சினிமாவில் வாய்ப்பிற்காக இளம் நடிகைகள் கிளாமர் ரூட்டிற்கு மாறி புகைப்படங்களை இணையத்தில் பகிர்ந்து வைரலாக்கி விடுவார்கள். அப்படிதான் தெலுங்கு சினிமாவில் நடிகர் நாணி நடிப்பில் 2016 வெளியான கிருஷ்ணா காடி வீரா பிரேமா காதா என்ற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் நடிகை மெஹ்ரின் கவுர் பிரசாடா. இப்படத்தினை தொடர்ந்து ஹிந்தி தெலுங்கு படங்களில் நடித்து வந்த மெஹ்ரின் தமிழில் நெஞ்சில் துணிவிருந்தால் படத்தில் நடித்து அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் வெளியான நோடா படத்திலும் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான பட்டாஸ் படத்திலும் நடித்திருந்தார். அதன் பின் தெலுங்கில் ஆர்வம் காட்டி நடித்து வரும் மெஹ்ரின் கன்னட படத்தில் நடித்த பிறகு வாய்ப்பில்லாமல் இருந்து வருகிறார். இணையத்தில் எப்போதும் ஆக்டிவாக இருந்து வரும் நடிகை மெஹ்ரின் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பகிர்ந்துள்ளார். ஒருவரின் தனிப்பட்ட விஷயத்தை பகிரலாமா வேண்டாமா என யோசித்தேன். என்னை போன்ற எத்தனையோ பெண்கள் எப்போதும் திருமணம் அல்லது குழந்தை பெற்றுக் கொள்வது பற்றி யோசிக்காமல் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து இனி எதிர்காலத்திற்காக சில பாதுகாப்பு கருதி முக்கிய முடிவு எடுத்து பதிவிட்டுள்ளேன். இதற்காக 2 ஆண்டுகள் என்னை மன ரீதியாக தயார்படுத்தினேன் என்றும் பிற்காலத்தில் சிக்கல்களை தவிர்க்க எல்லா பெண்களும் இதை செய்ய வேண்டும் என்று நினைப்பதாகவும் கூறியுள்ளார். தாயாக வேண்டும் என்று என் கனவு. சில ஆண்டுகள் தாமதமாகிவிட்டதால் அதை தூக்கி எறிய விரும்பவில்லை. அதனால் 20 முதல் 30 வயது பெண்கள் தன் கருமுட்டையை வெளியில் எடுத்து உறைய வைத்து நீண்ட காலத்திற்கு பின் பாதுகாக்கும் எக் ஃப்ரீசிங் முறையை தான் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.